கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு சில காரியங்களை பேச போகிறார். ஆமென். சில வேளை ஏசுவார், சில வேளை பேசுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தபடினால் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கு போனாலும், எந்த இடத்துல பலிபீடத்தில் ஏறினாலும், அந்த இடத்துல நான் முதலாவது அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கும் சொல்லி நான் செய்திக்கு கடந்து போகப் போகிறேன். இன்றைக்கு நீங்கள் வெறுமையாய் வந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தால், இனி எனக்கு முடியாது என்கிற ஒரு சூழலிலே நீங்கள் இன்றைக்கு வந்திருந்தால், பல தடவை முயற்சித்து தோற்று போய் என்ன அல்லேலூயா சொன்னாங்க பாருங்க, சீக்கிரம் முடியுங்க ஐயா, பசி வேற, நான் சீக்கிரம் முடித்து விடுவேன். ஆனால் நீங்க உற்சாகமா இருக்கணும். ஆமென். ஒரு வார்த்தையின் தரையில விழுந்து போக கூடாது. இந்த பலிபீடத்தில் இருந்து வருகிற வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த பலிபீடம் சும்மா பலிபீடம் இல்ல, சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தேடி தெரிந்து பல ஆண்டுகளாய் பின்னாலேயே போய் சுற்றி பிடித்து தன்னுடைய சீசன் ஆக்கி இன்றைக்கு தேவன் உலகங்களில் பல பாகங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிற தேவ மனிதர்கள் வருகிற இந்த பலிபீடம் சும்மா ஒரு பலிபீடமே இல்லை. இன்றைக்கு நான் ஷாப்பிங் அங்கங்கென்று இங்கு போனாலும், இந்த கூட்டத்தை குறித்தே நான் நினைத்து கொண்டிருந்த ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு ஜனங்களோடு நீங்க பேசணும். ஆமேன். இன்றைக்கு நீங்க இடைப்படவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவான். எனக்கு விருப்பம் என்னென்னா, செய்தியை கேட்டுட்டு நல்ல செய்தி என்று போகக்கூடாது. அந்த நல்ல செய்தி எங்களோட வாழ்க்கையில நல்லதை செய்யணும், எங்களோட வாழ்க்கையில நன்மையா அது கொண்டு வரணும், எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், ஒரு அக்கினியை கொண்டு வர வேண்டும். உங்களோட வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கை நிச்சயமாய் உயர்த்தப்படும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று, ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்து வந்தேன், அவ்வளவுதான். மிக பாவியாக, மிக துரோகியாக, ஒன்றும் இல்லாதவனாய் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவருக்கு கொடுக்க என்னிடம் இருந்தது என்னுடைய குடி, என்னுடைய வெறி, என்னுடைய தூஷணம், என்னுடைய பொல்லாத வார்த்தைகள், விபச்சார வாழ்வுகள், பொல்லாத இனி இல்லை என்ற உலகத்தில் சீரற்ற அத்தனை காரியங்களும் தான் என்னிடத்தில் இருந்தது. அவ்வளவற்றையும் நான் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு அவரிடத்தில் இருந்த ஆசீர்வாதம், நன்மை, ஐஸ்வர்யம், அவருடைய வல்லமை, பலன் எல்லாம் நான் மாற்றி பெற்றுக் கொண்டேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய சுமை, தங்களுடைய பாரம், தங்களுடைய பாவம், தங்களுடைய காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துட்ட வைக்கிறது. ஆராதனைக்கு வந்தால் வைப்பார்கள், பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் வைப்பார்கள், ஒரு உபவாச கூட்டத்தில் வைப்பார்கள், போகும் பொழுது மறக்காம ஷூவை போட்டுட்டு போற மாதிரி அதையும் சேர்த்து தூக்கி கொண்டு போய்விடுவார். அதை மறக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிற்று, ஆனா 25 வருஷத்துக்கு முதல் மாமியார் பேசின பேச்சை இன்னும் மறக்காத மருமகள்கள் இன்றைக்கும் சபைக்குள்ள அதிகம். அதுல மாமியார் மாறும் குறைச்சல் இல்லை. என்ற மருமக என்ன சொன்னா தெரியுமா? இதே பேச்சு தான் 15 வருஷமா. அதை மாத்தும் வரைக்கும் நீங்க மாறவே மாட்டீங்க. சொல்லுங்க ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கையில நடந்த மாபெரும் மாற்றம் என்ன? இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் காணத்தக்கதா? உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? சொல்றேன் குறைக்காதீங்க. முந்தி அரோகரா சொன்ன, இப்ப அல்லேலூயா சொல்லுகிறோம். முந்தி ஒரு மாதிரியா வேஷ்டி கட்டி சால்வ போட்டோம், இப்ப பாண்டு போட்டு ஷூட்டு போடுறோம். என்ன மாறிவிட்டது என்று நான் கேட்கிறேன். நீங்க உங்களை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்வில் யாராவது உங்களை பார்த்து சொன்னதுண்டா, உங்களிலே கிறிஸ்துவை காண்கிறேன்? இதுவரைக்கும் யாராவது ஒருவர் உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலை உங்களிலே காண்கிறேன் என்று சொல்லாவிட்டால், நீங்கள் இன்னும் எங்கேயோ பிழையான ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்கள். சில பேர் நினைக்கிறார்கள், கூப்பிட்டதான் கூப்பிட்டாங்க, ஒரு நல்ல ஆளா கூப்பிடக்கூடாது, அதுக்கு மலர் கொத்துக்கு வேற, பாராட்டு வேற.
நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு செய்தியை ஆரம்பிக்க போறேன். உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியை சுருக்கமாக சொல்ல போறேன். அதுக்கு முதல் இது கொஞ்சம் இன்ஜெக்ஷன் அடிச்சு உங்களை மயக்கிட்டு தான் பிறகு ஆபரேஷனுக்கு போக போகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கத்த கத்த ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அது சரியில்லை. டாக்டர் டாக்டர் எல்லாம் இருக்கிறீங்களா? எதுக்குமே முதல்ல ஒரு ஊசி அடிச்சிருவாங்க பாருங்க, அந்த ஊசி தான் இப்ப அடிபடுது. ஆமென். அப்ப உங்கள்கிட்ட முதல் கேள்வி நான் கேட்கிறேன், இதுவரை ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20, 25, 30, எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கட்டும், நான் கேட்கிறேன், கிறிஸ்துவின் சாயல் உங்களிலே உண்டா இருக்கிற மாற்றத்தை இந்த உலகம் காணாவிட்டால் பல ஆண்டுகளை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள். ஒரு ஒரு பெருமைக்காக சொல்லுகிறேன் நினைச்சு விடாதீங்க. ஆண்டவர் என்னிடத்தில், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பிற்பாடு, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என்னுடைய சபையில் இருக்கிற லீடர்ஸ் ஒரு தடவை என்னிடத்தில் கேட்டார்கள், பாஸ்டர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டபொழுது என்னுடைய லீடர்ஸுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன், என்னை பின்பற்றுங்கள், நான் வாழ்வது போல நீங்கள் வாழுங்கள். திகைத்து போனார்கள். ஒரு 5 நிமிடம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு எழுந்து தீர்மானித்து சொன்னார்கள், நாங்கள் உங்களைப் போலவே வாழுவோம். நான் சொன்னேன், என்னை பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தால் போதும், கொஞ்ச நாளிலே இயேசுவை முழுமையாய் பின்பற்ற கற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு அந்த காரியம் கூட வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதனால் சொல்லுகிறேன். நான் என்ன செய்ய பழகிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பேச தெரியாது. உண்மையாக நான் சொல்லுகிறேன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு தமிழ் வராது. ரட்சிக்கப்பட முதல் செந்தமிழ் தான் வரும் வாயை திறந்தால். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பேச்சாளன் நான், எனக்கு பேச்சு வராது. பேச்சு போட்டியில் நான் பேசினது இல்லை. ஒரு 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 விதமான பேச்சு எனக்கு ஆற்றல் இல்லை, ஒன்றும் கிடையாது, அறிவில்லை. பேசி ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணுறதை விட அடித்து முடிக்கிறது நல்லது என்று நினைக்கிறவன் நான். அதுதான் என்ற வளமை. நான் சொல்ல பேசி ஏன்டா டைமை வீணாக்குறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சுது, ஒருவன் நொக் அவுட் ஆக இப்போ கேம் ஓவர். இதுதான் என்னுடைய வாழ்வு. இப்படிப்பட்ட என் வாழ்வில் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நான் என்ன செய்தேன் என்றால், 100%, இன்று வரைக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை கொப்பி அடிக்க ஆரம்பித்தேன். என்ன அடிக்க? நாங்கள் கொப்பி அடிவன், நீங்கள் காப்பி. குடிக்கிறதும் காப்பி, அதுவும் காப்பி. தமிழ்நாட்டில் வந்து தமிழை திருத்த வேண்டி இருக்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் நல்ல தமிழர்கள், சொல்லுங்க ஆமென். தமிழுக்கு அமுதன்று பெயர், தமிழ் நல்ல தமிழ். சரி, ஒரு காப்பி அடிக்கிறது. பள்ளிக்கூடத்தில் காப்பி அடித்தவங்க இருப்பீங்க, இதில் நிச்சயமாக இருப்பீங்க. எங்கேயும் காப்பி அடிக்கிறவங்க இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை 100% நான் காப்பி அடிக்க ஆரம்பித்தேன். அவர் இந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவார் என்று நினச்சி நான் பேசுவேன். அவர் இந்த இடத்துல இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுவார் என்று நினச்சி நான் ரியாக்ட் பண்ணேன். அவர் இந்த இடத்துல இருந்தால் என்ன சிந்திப்பார்? ஒரு பிரச்சனை வந்தது ஆண்டவர்கிட்ட, ஒரு விபச்சாரியை கையுமையுமாய் பிடித்தார்கள். அவர்கள் திரத்தி கொண்டு வந்து கல்லுகளை எடுத்து பற்களை நர நர என்று கட்டித்து இவ்வளவு அடிச்சு கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தோடு வந்தார்கள், எண்ணத்தோடு வந்தார்கள், கற்களோடு வந்தார்கள். அதை விட இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? வேத வாக்கியத்தையும் கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? மோசேயின் ஆகமத்தில் இப்படி எழுதி இருக்குது, நாங்க கொல்லணும். சில பேர் சண்டை பிடிக்கிறது கூட பைபிளை கோட் பண்ணி தான் சண்டை பிடிப்பார். என்ன? பைபிளை கோட் பண்ணி தான் சண்டை பிடிப்பார்கள். மூடனுக்கு மூடனுக்கு ஏற்றபடி நீ சொல்லாவிட்டால் மூடன் தானாய் திருந்த மாட்டான். அதனால் தான் உனக்கு நான் பதில் அளிக்கிறேன். இப்ப இங்க எல்லாம் கொஞ்சம் வயதுக்கு வந்தவர்கள் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன், வாலிபர்கள் எல்லாம் இப்ப டெக்ஸ்ட் மெசேஜ் கூட வசனத்தில் தானே அனுப்புகிறார்களாம். ஒரு வாலிபன் அனுப்பினாராம் ஒரு இன்னொரு வாலிப பெண்ணுக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப இதுல இருக்கிற இளமாக்களுக்கு நான் ஐடியா தருவதா நினைச்சு செய்திராதீங்க. அப்ப அங்கிருந்து பதில் வருகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இவர் உடனே திருப்பி அனுப்புகிறார் பதில், என் உள்ளங்கையில் உன் பெயரை வரைந்து வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு கேள்வி அவர் கேட்கிறார், தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே என்ற பிரமாணங்களை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய்? இது விளங்கினவர்களுக்கு மாத்திரம். அதோடு முடிந்தது. ஆமேன். வார்த்தையை வச்சுதான் இப்ப சண்டையில இருந்து எல்லாமே நடக்குது.
நமக்கு ஆண்டவர் இயேசுட்ட வந்தாங்க, வார்த்தையோட வந்தாங்க, கல்லோட வந்தார்கள், சொல்லோட வந்தார்கள். இப்படி ஒரு இடத்துல வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்கு நீங்க அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கு. சரி, இந்த கேஸ் வந்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? தலையை குனிஞ்சு கீழே எழுதினார். என்ன எழுதினார்? அது அவருக்கு தான் தெரியும். ஓகே, அது நல்ல பதில். அது அவருக்கு தான் தெரியும். ஓகே, தலையில தரையில குனிஞ்சு எழுதினார். நான் இதை எப்படி, நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பைபிளை தியானிப்பேன். நான் எப்படி தியானித்தேன் என்றால், இவர்கள் சுற்றி நின்று பேசுகிற இந்த விசர் பேச்சுக்கு செவி கொடுக்காம அவர் என்னவோ கீறிட்டு இருந்தார். எத்தனை பேர் டெலிஃபோன் கதைக்குள்ள பக்கத்தில் ஏதாவது கீறிட்டு இருப்பீங்க? அப்படி என்ன அர்த்தம்? அந்த டெலிஃபோன் கதைக்கு காது கொடுக்க இல்லை, அதை பற்றி பெருசுப்படுத்த இல்லை, அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பார்கள். அப்படியே பெயிண்ட் அடிச்சு அது அங்கால சொல்லி ஆ ஆ அப்புறம் ஆ ஆ எப்போ சொல்லி முடிப்ப? முடித்த பிறகு நிதானமாகினார். ஒரு பிரச்சனை வரைக்குள்ள தேவ பிள்ளைகள் கையாள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், அமைதி கொள்ள வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ஆமே. ஆனா தேவ பிள்ளைகள் செய்யற வேலை புளிப்பாய்ச்சல் பாயிறது. ஒரு பிரச்சனை வந்த உடனே பாய்வீங்க ஒரு பாய்ச்சல், அந்த பிரச்சனை டபுள் ஆயிரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பிரச்சனை, இப்ப அந்த பிரச்சனை வந்து ஜீவனா மரணமா, அந்த உயிர், ஒரு உயிர் போகுது. இன்னொரு ஒரு செகண்ட் ஆண்டவருடைய வாய் திறந்ததுண்டா, ஒரு பிள்ளையான வார்த்தை உள்ளிலிருந்து வந்ததென்றால் அந்த ஸ்திரீ கொல்லப்பட போகிறாள். மரணமா ஜீவனா என்கிற அந்த பிரச்சனையில கர்த்தர் செய்த முதலாவது காரியம், தலையை குனிந்து அமைதியாகி விட்டார். உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? அமைதியாகுங்க, சொல்லுங்க ஆமே. ஒருவர் சொன்னார், உன்னை சுற்றி இருள், உன்னை சுற்றி இருள் இருக்கிறது, ஒன்றும் உனக்கு தெரியவில்லை என்றால் அந்த இருளை இரவாக்கிக்கொள். தலையணையை போட்டு தூங்கிரு, சொல்லுங்க ஆமே. யாக்கோபு நடந்து போகிறார், அவருக்கு ஒன்றும் தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல. பயம் ஒரு பக்கம், வெட்கம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், தான் போகிற வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில கல்ல தலையணையாக்கி நித்திர கொண்டுட்டார். சொல்லுங்க ஆமே. நீங்க அமைதி கொள்ளாத இடத்தினாலே, ஒரு சில இடங்களிலே நீங்கள் அமைதியாய் வாழாததினாலே எத்தனை பிரச்சனையை இது வரைக்கும் கையாண்டுட்டீங்க, எத்தனை பிரச்சனையை இதுவரை டபுள் ஆயிட்டுது, எத்தனை பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமைதியாயிருங்க. ஆமென். செய்தி நான் ஆரம்பிக்கல, சொல்ல சொல்றது நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. அமைதியாக வேண்டிய நேரத்தில் என்னாகணும்? அமைதி. ஆண்டவர் அமைதியாகினார், கொஞ்ச நேரம் சற்று பேசாமல் இருந்தார். பிதா அவருக்கு திருவுளம் பற்றினார், அவருடைய சிந்தையை ஞானத்தினாலே நிறைத்தார். தலை நிமிர்ந்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். பிரச்சனை சொல்ல சொல்லுங்க ஆமேன். அப்ப பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? அமைதியா தலையை குனிஞ்சு வேற ஏதாவது யோசிக்காம அந்த நேரம் ஆண்டவரே என்னை ஞானத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு நம்முடைய தெய்வீக ஞானத்தை எனக்கு பதில தாங்க. நான் சொல்லுகிறேன், அடுத்த செகண்ட் எங்கள் சிந்தையை ஆவியானவர் ஞானத்தினால் நிரப்புவார். உடனே அந்த பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. மனம் பதறி பேச பழகாதீங்க, அமைதி கொள்ள யோசிங்க. சொல்லுங்க ஆமே. நான் என்னை வைத்து நான் உங்களுக்கு சொல்லி போகிற காரியம், அப்படி ஒன்றும் இல்லாமல் கடந்து வந்த என்னை கர்த்தரிடத்தில் நான் அவரை கொப்பி பண்ண தொடங்கினேன். அவருடைய வாழ்வு எப்படி, எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணுவார், எப்படி இந்த காரியத்தை பார்ப்பார், அவரையே பார்த்து பார்த்து வாழ பழகினபடியினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு இந்தியா வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இதுக்கு வர முதல் டென்மார்க்கில், சுவிஸில், நோர்வேயில் பல கேம்ப் மீட்டிங்களுக்கு போய் நான் பேசிவிட்டு வருகிறேன். நான் சொல்லுகிறேன், என்னை பெருமைப்படுத்த நான் சொல்லவில்லை. கர்த்தரை ஒருவன் நம்பினால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், பிதா அவனை கனம் பண்ணுவார். சொல்லுங்க ஆமே. பிதா அவனை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வாழ்க்கையில நான் இந்த மறுரூபத்தை பற்றி உங்களுக்கு நாலு மாவடியில் சொன்னேன். எங்களோட வாழ்க்கையில மறுரூபமாகுதல் மிக மிக அவசியம். சொல்லுங்க ஆமே. மறுரூபம் ஆகின தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மறுரூபத்தின் சாயலை, எப்படி நாங்கள் மறுரூபமாகி விட்டோம் என்பதை எப்படி காண முடியும்?
உங்களோட வாழ்க்கையில நீங்க மாறிவிட்டீர்கள், உங்களோட வாழ்வு மாறிவிட்டது, உங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீகம் வந்து விட்டது, உங்கள் வாழ்க்கையில் வரங்கள் வல்லமைகளை தேவன் தந்து விட்டார், நீங்கள் இப்பொழுது உள்ளேயும் வெளியையும் மாறிவிட்டீர்கள். எப்படி கண்டுகொள்வது சொல்லுங்க, எப்படி நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை இந்த உலகம் காணும், உங்கள் வீடு காணும், உங்கள் சபை காண முடியும், எப்படி காண முடியும் சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, எப்படி கண்டுகொள்ளலாம்? நீங்க சொன்னதெல்லாம் சரி. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரவருடைய கனிகளினாலே அவர் அவரை அறிவீர்கள். நான் இன்றைக்கு ஒரு ஒரு மிக அவசியமான வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக அவசியமான உங்கள் வாழ்வு மாறத்தக்க ஒரு ஆலோசனையை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். உங்கள் வாழ்வு செழித்திருக்க, உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் தேறி வருகிறீர்கள், உள்ளான மனுஷனிலே பலனடைந்து வருகிறீர்கள் என்று எப்படி கண்டுகொள்ள முடியுமானால் உங்கள் பேச்சினாலே தான் காண முடியும். நான் சொல்றேன், ஒரு மனிதன் வாயை திறந்து பேசினால், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அதனாலதான் நான் அதிகம் பேசுறேன் இல்ல, பலிபடத்தில் பேசுற மாதிரி நான் வெளியில் அதிகம் பேச மாட்டேன். ஏண்டா கொஞ்ச நேரம் பேசுறேன்னா உங்களுக்கு விளங்கிறேன் நான் யாரென்று. கர்த்தருக்கு சோஸ்திரம். நான் சொல்லுகிறேன், என் நாவு வாயை திறந்து நான் பேசும் வரைக்கும் உள்ளே நான் யார் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஒரு நல்ல கோபம் வருகிறதானால், ஒரு கோபத்தின் உச்சக்கட்டத்திலே உங்கள் நாவிலே வருகிற வார்த்தை தான் நீங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் நாவை நீங்கள் அடக்க தெரியாதிருந்தால் நீங்கள் வேறு எதையும் அடக்க மாட்டீர்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி போகிறேன், எவ்வளவு இந்த நாவு முக்கியமானது. ஒரு தடவை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு என்னத்தை கண்டார், ஒரு தரிசனத்தை கண்டார். அவர் ஒரு தரிசனத்தை கண்ட பொழுது ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து கையில் என்ன எடுத்தான், ஒரு குறட்டை எடுத்தான். ஒரு குறட்டை எடுத்து அந்த அக்கினியை அந்த குறட்டினால் எடுத்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஆருடைய நாவிலே, ஏசாயாவின் நாவை தொட்டு அந்த நாவை சுத்தம் பண்ணினார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொன்ன வேதத்தை நான் ஒரு வித்தியாசமாக தான் தியானிப்பேன் என்று. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நெருப்பு தேவதூதனுக்கு சுடுமா சுடாதா? தூதனுக்கு இந்த நெருப்பு சுடுமா சுடாதா? ஆ, ஒரு பட்டிமன்றம். தேவனுக்கு, தேவ தூதனுக்கு நெருப்பு சுடுமா சுடாதா? மேடையில் இருக்கிற வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன செய்யும்? இவர்கள் ஞானவான்கள், பேசாதிருக்கிறார்கள், ஏண்டா அகப்பட்டுருவோம் என்ற பயம். பரவாயில்லை, நான் மாத்தி சொல்லுவேன். அமைதியா இருக்கிறீங்க, இப்ப அமைதியா இருக்கிறார்கள், பதில் இந்த 5 நிமிடத்தில் வரும். சபையோர் என்ன சொல்றீங்க, சுடாது? ஆமென். அப்ப இவர்கள் சுடாதுன்றபடியா இவர்கள் சுடும் என்று சொல்லுகிறார்? இல்ல, அப்படி இல்லை. தேவ தூதனுக்கு நெருப்பு சுடாது. ஓகே, அப்ப என் குரட்டால் எடுத்தான். சும்மா வேதத்தை வாசிக்க கூட என்னவோ சக்கரத்தை என்னவோ பார்த்த மாதிரி வாசிக்க கூடாது. என்னத்தை என்ன பார்த்த மாதிரி? என்னவோ சக்கரத்தை என்னவோ பார்த்த மாதிரி. சார், முழுசா சொல்லக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் விட்டுருவோம். சார், ஏன் குரட்டால் எடுத்தான்? நான் சொல்றதை வடிவா கவனிங்க. இவர்கள் இந்த குறட்டால ஏன் தேவதூதன் எடுத்தான்டா, அந்த நெருப்பு அவரை சுடாது, ஆனா ஏசாயாவின் நாக்கு சுற்றும். உங்களுக்கு புரியவே இல்லை. எப்படி புரியும்? இந்த நெருப்பை காட்டிலும் இந்த நாவு அவ்வளவு வலிமை உள்ளது. நாவும் நெருப்பை விட மோசம். யாக்கோபுல சொல்லிருக்கு, நாவும் நெருப்பு, அது பொல்லாத உலகம், அது சொல்லிருக்கு. ஆனா நான் சொல்றேன், இப்ப தேவதூதனுக்கு நெருப்ப காட்டில் நெருப்புக்கு அவன் பயம் இல்லை. ஏண்டா தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு? நெருப்பு அக்கினியின் மத்தியில் என்ன செய்தார்கள்? உலாவினார். அப்படிப்பட்ட தேவதூதன் குரட்டால் எடுத்து தூரத்தில் நின்று ஆ காட்டு டாக்டர் காட்டு, டாக்டர் சொல்லக்குள்ளே கொஞ்சம் பின்னால போயிடுவாரா? என்ன பயம், டாக்டருக்கு வந்துடும் பிரச்சனை. இப்ப தேவதூதன் சொல்ற நாக்கண்ணிட்டு சுட்டு சுத்தமாகு. அதுக்கு பிறகுதான் ஏசாயாவே கட்டி அணைச்சான்.
நான் சொல்ற அந்த நாவு அவ்வளவு பயங்கரமானது. மரணமும் ஜீவனும் அங்க இருக்கு, அதெல்லாம் நல்லா தெரியும். என்ன யாராவது ரெண்டு பேருக்கு சண்டை வந்து எண்டைக்காவது யாராவது சொல்லி இருக்கிறாங்களா, அடிஜன் நாக்குடைய சொல்லிருக்காங்களா, என்ன சொல்லுவார்கள், பல்லுடைய. ஆனா யார் பேசினது, பல்லா பேசிச்சு, பல்லு ஒரு நாள் பாவம், இந்த பல்லு நாக்க காப்பாத்தான் இருக்குது. 32 36 சில பேருக்கு 30, சில பேருக்கு 15, சில பேருக்கு 10, அது பரவாயில்லை. ஆனா சில வாட்சஸ் வச்சு தான் இந்த நாவு காக்குது. ஆனா இந்த நாக்கு வெளியே வந்து சொல்ற வார்த்தையில ஊட்டப்படுறது பல்லு, பொல்லாத நாவு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது. உங்களோட வாழ்க்கையில மரணமும் ஜீவனும் இந்த நாவில் தான் இருக்கு. நாவ பேச்ச மாற்றி பாருங்க, நீங்க மாறுவீங்க. தீங்கான எந்த காரியத்தையும் என்னை குறித்து சொல்வதை நான் நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. முன்பு நான் சொல்லுவேன், நான் ஒரு பொல்லாதவன், மோசமானவன், குடிகாரன், இது 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 எல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா இன்றைக்கு நாவை திறந்தேன், கண்ணாடியிலே நான் என்னை பார்க்கும் பொழுது சொல்லுவேன், ஐ எம் எ பிரீச்சர், ஹல்லேலூயா. நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். நான் எங்க போனாலும் அந்த பலிபீடத்திலே அக்கினி வரும், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். போன 5 வருடங்களிலே நான் பேசினதை இப்பொழுது வாழ்கிறேன், இப்பொழுது பேசுகிறதை வருகிற 5 ஆண்டுகளிலே நான் வாழுவேன். இன்றைக்கு என்ன பேசுறீங்க, நாளைக்கு அதான் உங்களோட வாழ்வு. நல்லா மனதில் வச்சிருங்க, இன்றைக்கு நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் நாளைய வாழ்வு. காலையில் எழுந்தவன் சில பேர் என்ன சொல்லுவார்கள், இன்றைய இன்றைக்கு என்னவோ தெரியவில்லை, ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு, அந்த நாள் முழுக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு ஜுரம் வருவது போல வந்துடும், நீங்க சொன்னால் போதும் வந்துடும். சிலர் சொல்லுவார்கள், யாரோ சாக போகிறார்கள், ஏன்டா காக்கா கரையுது, அது பசியில கரையுது, சும்மா இருந்த யாராவது செத்து போயிடுவாங்க. காலையில எழுந்து உங்களோட வாயை திறந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த நாள் அந்த அந்த காரியம் தான் நடக்கும். இதெல்லாம் நான் சொல்ற ஒரு டீப்பான பிரசங்கம் இல்ல, ஜஸ்ட் எங்களோட வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். காலையில எழுந்த உடனே உங்களோட கணவன் நித்திரையால எழும்பேக்குள்ள பார்த்து பயந்தாலும் பரவாயில்ல, பயந்துடாதீங்க, பார்த்து சொல்லுங்க, என் கணவன் இன்றைக்கு போய் கையெடுக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனைவியை பார்த்து கணவன் சொல்லணும், இந்த வீட்டிலே ஐஸ்வர்யம் வரும், காரணம் ஐஸ்வர்யத்துக்கு சம்பந்தரான என் தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இதை விட்டுட்டு ஆண்டவர பிள்ளைகள் இன்றைக்கு நாவை திறந்தாலே, வாயை திறந்தாலே, ஐயோ ஒன்றும் முடியலைங்க, என்னால முடியல, அங்க தோல்வி, இங்க கடன், இங்க பிரச்சனை, இங்க வேதனை, இங்க மனசா, பல காரியங்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைய பேச்சு தான் நாளைய உங்கள் வாழ்வு. உங்கள் வாய் பேச்சு மாறினால் நீங்கள் மாறுவீர்கள், உங்கள் சரித்திரம் மாறும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். நான் வாழ்ந்து பார்த்து பேசுகிறேன், ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து நான் பேச இல்லை, ஒரு செய்தியை கேட்டு வந்து நான் பேச இல்லை, என்னுடைய வாழ்க்கையை வைத்து நான் பேசுகிறேன். நான் சொல்லுகிறேன், என்னுடைய அண்ணாச்சி சபையில் வந்து தீர்க்க தரிசனம் எனக்கு சொன்னார்கள், என்னுடைய சபையிலே இத்தனை இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே தேவன் இந்த காரியத்தை செய்வார். காரணம் என்ன தெரியுமா, அன்றைக்கு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அதனுடைய படங்கள், என்னென்ன செய்ய போகிறோம். ஒரு பில்டிங் கட்ட முதல் என்ன முன்னால போடுவார்கள், அதனுடைய வரைபடத்தை போட்டு விடுவார்கள், எப்படி இந்த பில்டிங் வரப்போகிறது என்பதை போட்டு விடுவார்கள். ஆனால் அந்த போட்டுக்கு பின்னால பல வேலை நடக்கும், சகதியா இருக்கும், சத்தமா இருக்கும், ஜனமா இருக்கும், அதுக்குள்ள யாரும் போகலாது, ஒரே டிஸ்டர்பா இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த பில்டிங்கை எடுத்துட்டு பார்த்தா ஒரு ரியல் பில்டிங் பின்னுக்கு இருக்கும். சொல்லுங்க, கையை ஊத்தி சொல்லுங்க ஆமே, சத்தமா சொல்லுங்க ஆமே. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில சகதியும் சந்தடியும் ஒரே சத்தமா, ஒரே கரைச்சலா, ஒரே பிரச்சனையா இருக்கா, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்விலே ஒரு தரிசனம் இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்விலே ஒரு திட்டம் இருக்குமே ஆனால், தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமே ஆனால், தேவனை குறித்த ஒரு நல்ல அறிக்கை இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்வை குறித்த ஒரு நல்ல அறிக்கை இருக்குமே ஆனால், உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு நல்ல அறிக்கை இருக்குமே ஆனால், உங்கள் திருச்சபையை குறித்த நல்ல அறிக்கை உங்கள் வாயிலே இருக்குமானால், ஒரு நாள் அந்த வாழ்வை தேவன் நமக்கு தந்தே ஆகுவார். இது மந்திரம் இல்லை, இது வேதம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. நாவிலே தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. மாற்றுங்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, மாற்றுங்கள். நாவின் வார்த்தையை மாற்றுங்கள், உங்கள் பேச்சை மாற்றுங்கள், நீங்கள் மாறுவீர்கள், உங்கள் சரித்திரம் மாறும். எண்ணாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 13வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? நான் 13 17 18 வாசிங்க. இருக்க அவர்களை மோசே காரான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறோம் என்றும், நிலம் எப்படிப்பட்டது.